மௌனராகம் டூவில் அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மல்லிகாவை பார்த்தீங்கன்னா சக்தியை வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏமா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி சக்தியை கேட்குறாங்க. ஆமாம்மா, இனிமேல் நீ வேலைக்கு போக வேணாம், எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து கஷ்டப்பட வேணாம், நம்ம இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகா சொல்லவும் சக்தி சொல்கிறாங்க, வேண்டாமா, எவ்வளோ நாள் தான் வந்து ஓடி ஒழிய முடியும், மற்றவங்களுக்காக நம்ம அடையாளத்தையும் மாற்றிட்டு எவ்வளோ நாள் தான் இப்படி எங்கெங்கே இப்படி மாற்றி மாற்றி போய்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி வந்து மல்லிகாட்ட சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி இங்கேருந்து நம்ம போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி சக்தி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ சுகுமார் சொல்கிறாரு, சக்தி சின்ன பொண்ணாக இருந்தால் ஓகே, இப்போ தான் அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுல, அவள் வந்து கண்டிப்பாக எங்கேயும் நீ கூப்பிட்டா இந்த மாதிரிலாம் வரமாட்டா. அது மட்டும் இல்லாமல் காதம்பரி அன்னைக்கு உன் கழுத்தில் கத்தி வச்சப்போ சக்தி எவ்வளோ கோவப்பட்டா பார்த்தியா, கண்டிப்பாக உன்னையே காப்பாற்றுவா. இவ்வளோ சக்தி கோவப்பட்டு நானே பார்த்ததில்ல, எங்கேயும் போக தேவையில்லை மல்லிகா, எங்கேயும் நீ போகாத அப்படின்னு சுகுமார் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நானும் உன் கூட தான் இருக்கேன், எது நடந்தாலும் நான் கூடவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லிடுறாரு. என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.